தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும் மரக்காணத்தில் 12 சென்டிமீட்டரும் கும்மிடிப்பூண்டி மற்றும் மாமல்லபுரத்தில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலின் குமரி முனையில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தூத்துக்குடி, கடலூர், புதுச்சேரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாளை கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, கீரிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. அதிகபட்சமாக கொட்டாரம் பகுதியில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கனமழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்காக 40 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் கூறியுள்ளார். மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளிலிருந்து மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் அகற்றப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் ஆலங்குடி, கரமக்குடி, திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழை குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் எனவும் விவசாயத்திற்கு ஏற்றதாக இருக்கும் எனவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை தொடங்கிய கனமழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம், புதுச்சத்திரம், வெண்ணந்தூர், கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.